வணக்கம். வீராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன். நேற்று நம்ம இந்த மூணு ஃபார்ம் பில் பற்றி போட்ட வீடியோவுக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் பர்சனலாக அனுப்பிச்சிருந்தாங்க, கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நன்றி. நான் இருக்கிறத தான் சொல்லுவேன். சில பேர் வந்து நீங்கள் சொல்கிற தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கே தப்பு இருக்கோ அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம முயல்வோம். எல்லா விஷயத்தையும் போய் பார்த்துட்டு இதில் சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தது, நீங்கள் எல்லாம் சொன்னீங்க இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, ரொம்ப விரிவாக சொல்லேன்னாங்க. வீடியோ கொஞ்சம் ரொம்ப பெருசாக போனதுனால அதை ரொம்ப சொல்ல முடியல. இன்றைக்கி அதை பற்றி அந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை வந்து அவங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் சட்டமில் அதை வந்து அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் பருப்பு தானிய வகைகள் இதெல்லாம் வந்து போன 10 வருஷத்துக்கு என்ன ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து பொருள்களை வச்சுருக்கக்கூடாது. அது மாதிரி அழுகு பொருள்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றி அதுக்கு ஒரு பீரியட் சொல்லியிருக்காங்க, இந்த பீரியடுக்கான இப்போ ப்ரைஸுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து விவசாயிகளை வந்து எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது புரியலை. ஒரு விவசாயி அவரோட விளைபொருள் வந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கோம், ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் கூட வச்சுருக்கட்டுங்க, அவங்களோட விளைபொருளை வந்து அவங்க ஸ்டாக் பண்ணி விலை ஏறுறப்ப விற்கணும்னு சொல்லி எப்போவுமே எந்த விவசாயியும் நினைக்கிறது இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம மார்க்கெட் கிடையாது, மார்க்கெட் எப்படி போகும்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு தெரியாது. இது யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னா பெரிய கார்பரேட் விவசாயிகள் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். இதோடு வந்து இது விவசாயிகளுக்கு பெனிஃபிட்னு எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, விவசாயிகள்லாம் அவங்க பொருளை வந்து வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு வந்து விளையிடுறப்ப வைக்கலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு தர்க்கங்க. விவசாயி எங்கே கொண்டு அவர் பொருளை வைப்பார், அவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுறதுக்கு வேர் ஹவுஸில் கொண்டு வச்சார் வச்சுங்க, அதுக்கு வட்டி போடுவாங்க, வேர் ஹவுஸுக்கு சார்ஜஸ் இருக்குது. இன்னும் பேங்க்கில் வந்து நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் இதுக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கும் வந்து வட்டி கட்டணும். கடைசியாக பார்த்தா நீங்கள் உடனே விற்றுட்டு காசு பார்க்குறது தான் வந்து மேலே கரெக்டானதாக இருக்குது. நீங்கள் போய் ஸ்டோர் பண்ண இடத்துல கரெக்டான ஸ்டோரேஜ் இருக்கா, இல்லாட்டினா ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் அதுக்கு விலை போகாது. இந்த மாதிரி ஒரு கரெக்டான சப்ளை செயினை வந்து கிரியேட் பண்ணாமல் இது வந்து விவசாயிகளுக்கு பெனிஃபிட் ஆகும்னு சொல்கிறது ஒரு சரியில்லாத ஆர்கியூமெண்ட். இது யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னா ஓன்லி ஃபார் ட்ரேடர்ஸ். இப்போ ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கி வைக்க வர நேரத்தில் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, விலை ஏறுறப்ப வந்து அதெல்லாம் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அவங்களுக்காக வந்தது தான் இது வந்து விவசாயிகள் பில்லோட சேர்த்தது வந்து எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்டு இது வந்து இப்போது ட்ரேடர்ஸை தான் பெனிஃபிட் ஆக போகுது. நீங்கள் எல்லா பில்லுமே வந்து ட்ரேடர்ஸு கார்பரேட்ஸ்க்காக நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. விவசாயிகளுக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் கரெக்டான அதுக்கான வழிமுறைகள் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி கரெக்டான வழிமுறைகள் சொல்ல. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணது இது வந்து வியாபாரிகளை, இது வந்து பதுக்கி வைக்கிறவங்கள அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணது தான். நீங்கள் இப்போ முதல்ல வந்து வச்சுருந்தா அது வந்து சட்டப்படி குற்றம், இப்போ வந்து சட்டப்படி அதை வந்து நியாயப்படுத்திடும். நீங்கள் சரக்குகளை வச்சுக்கலாம். இது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி நிறையா வியாபாரிகள்லாம் நிறையா வாங்கி அதை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு விளைபொருள் வந்து விலை கூடுமா, எப்படிங்க கூடும். அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு நீ அவன்கிட்ட வாங்குறப்ப அடிமாட்டு விலைக்கு தான் வாங்குவேன். நீங்கள் ஒரே ஒரு சட்டம் தான், நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வாங்குவேட் ப்ரைஸ்னு இதே பண்ணுங்கள், அதுக்கு கீழே வாங்கினா கிரிமினல் குற்றம்னு நீங்கள் போடுங்கள். அப்போ தான் வந்து விவசாய பொருளுக்கு சரியான விலை கிடைக்கும், ஒழுங்காக வாங்குவாங்க, இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஏஜென்சி வரும். இது இருந்து தாங்க விவசாயிகளுக்கு மறுவாழ்வு வரும். நீங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து நிறையா பெனிஃபிட் ஆக போகுது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கீழே இறங்கி விவசாயம் பண்ணி பாருங்கள். 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுரு வரைக்கும் வச்சுருக்கவங்களுக்கு இது எந்த அளவுக்கு, இப்படி இப்போ 10 ஏக்கர் வச்சுருக்கவங்க வந்து அவங்களோட ப்ரொடியூஸில் இப்போ நெல்லே போட்டான்னு வச்சுங்க, நெல் 10 ஏக்கர் நெல்லே வந்து அவர் எங்கேயும் நீங்கள் வைப்பாங்க, வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, ஸ்டோர் பண்ணால் மழை வரும் எலி வரும் போயிடும், இருக்கிறது எல்லாமே போயிடும். அதனால் இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து யாரை பெனிஃபிட் ஆகும்னா இந்த ட்ரேடர்ஸ் தான், வியாபாரிகளை மொத்த வியாபாரிகளை பதுக்கிறவங்களுக்கு இவங்களுக்காக வந்த அமெண்ட்மெண்ட்டு தான் இது. இது விவசாயிகளுக்கு எந்த விதத்துலேயும் வந்து பயன் அளிக்காது. இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.